பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிஸ் பார்த்துட்டே வரும் இன்னைக்கு என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே உக்ரைன் போரும் உலக அரசியலும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நமக்கு உக்ரைன் போர் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு இரண்டு ஆண்டுகள் ஆக போகுது சரிங்களா ரஷ்யா வந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் நமக்கு இந்த ஒரு அட்டாக் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எக்ஸாக்ட்லி சொல்லணும் அப்படின்னா ஃபிப்வரி டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் சரிங்களா ஸோ அதன் அடிப்படையில் இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரஷ்யாவையும் யுக்ரைனையும் முதல்ல கம்பேர் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பொருளாதார அடிப்படை அவங்களோட மக்கள் தொகை அடிப்படையிலையும் ரஷ்யாவையும் உக்ரைனையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது பன் பெரிய நாடு மக்கள் தொகை அந்தஸ்தில் சரி ஒரு பொருளாதார அந்தஸ்தில் சரி ஒரு ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாத்துலையுமே வந்து ரஷ்யா அப்படிங்கிறது மிகப்பெரிய நாடாக தான் இருக்குது இருந்தாலும் ரஷ்யாவுக்கும் யுக்ரேனுக்கும் ஒரு ஒற்றுமை ஒரு ஒரு சுமூகமான உறவுகள் அப்படிங்கிறது அந்த காலத்திலேருந்து இருந்திருக்கும் ஓகேங்களா ரஷ்யா ஒரு தனி நாடாக இருந்தாலும் யுக்ரைனும் தனியாக இருக்காங்க இப்போது ஆனால் முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா யுக்ரைன் ஒரு பன்முகத் தன்மை கொண்ட நாடாக இருக்கும் ஓகேங்களா அவங்களுக்குன்னு தனி மொழி இருக்குது தனி கலாச்சாரம் இருக்குது தனி அடையாளம் அப்படிங்கிறது இருக்குது இருந்தாலுமே ரஷ்யாவுக்கு கிழ நிறைய ஆண்டுகள் இருந்திருக்காங்க ரஷ்யாவோட சார் மன்னர்கள் டி இசட் ஏஆர் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சார் மன்னர்கள் அவங்களோட தலைமையில் அதிக ஆண்டுகள் இருந்திருக்காங்க குறிப்பு இந்த சார் மன்னர்கள வீழ்த்திற அந்த புரட்சியா இருக்கக்கூடிய புரட்சி அந்த விளாடிமர் லெனின் கொண்டு வந்த அந்த போல்செவிக் புரட்சியிலையும் யுக்ரைனை சார்ந்தவங்க பெரும் பங்காற்றியிருப்பாங்க அதுக்கப்புறமா பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு ஃபுல்லாவே நமக்கு அந்த சோவியத் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்புக்குள்ள முக்கியமான அங்கமாக இருந்ததுதான் யுக்ரைனாகவும் இருந்துச்சு சரிங்களா அதுக்கப்புறமா நமக்கு சோவியத் ரஷ்யா அப்படிங்கிறது ரெண்டா பிரியுது நிறைய பாகங்களா பிரியுது ரெண்டா பிரியல்ல நிறைய பாகங்களா பிரியுது அதன் பிறகு என்ன ஆகுது அவங்க ஒரு தனி

அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுமே யுக்ரைனை சேர்ந்தவங்க ஆனால் ரஷ்யாவோட அதிபர்களாக இருந்திருப்பாங்க எப்போனா சோவியத் காலகட்டங்கள் சரிங்களா ஸோ அதுக்கப்புறமா தான் சோவியத் அப்படிங்கிறது பிளவுபடுது நிறைய பாகங்களாக பிளவுபடுது பிளவுபட்டதுக்கப்புறமாவும் யுக்ரைன் ரஷ்யா உறவுகள் அப்படிங்கிறது நல்லதாக இருந்துச்சு மேற்கத்திய தலையீடு ஆரம்பிக்கிற வரைக்கும் மேற்கத்திய தலையீடு யார் தலைமையில் தலையீடு அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா அமெரிக்கா தலைமையில் இருந்த இந்த தலையீட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நடக்குது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அப்போதைக்கு இருந்த அந்த யுக்ரைன் அதிபர் அப்படிங்கிற ஒரு ரஷ்யாவோட ஒரு நல்ல உறவுகளை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யா சார்ந்து இருப்பார் எல்லா கொள்கைகளிலுமே சரிங்களா எல்லாம் பார்த்தோம்னா அமெரிக்கா சார்ந்த ஒரு கொள்கையை வச்சுட்டு இருந்திருப்பாங்க ஸோ இந்த அமெரிக்கா சார்ந்த கொள்கைகளை வச்சிருக்கவங்க அந்த ரஷ்யா சார்ந்த அதிபரை வந்து நீக்கம் பண்ணிடுறாங்க ஒரு ரிவோல்ட் அப்படிங்கிறது நடக்குது மக்கள் புரட்சி அப்படி நடக்குது இந்த மக்கள் புரட்சிக்கு பின்னாடி அமெரிக்கா தான் முக்கியமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரஷ்ய நாட்டு அதிபராக இருக்கக்கூடிய விளாடிமர் புடின் அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியை சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்திருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா ஒரு பயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிரியேட் ஆகுது ரஷ்யாவுக்கும் ரஷ்ய மக்களுக்கும் கிரியேட் ஆகுது யுக்ரைன் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடு அங்க அமெரிக்காவோட ஒரு இன்ஃபுளுயன்ஸ் அமெரிக்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு ரிவல்ட் நடந்து ஒரு புரட்சி நடந்து ஒரு ஆட்சி மாற்றமே ஏற்படுற அளவுக்கு யுக்ரைன் மேல ரஷ்யா வந்து ஐ மீன் அமெரிக்கா ஒரு ஆதிக்கத்தை செலுத்துறாங்க அப்படின்னா அப்போ ரஷ்யா வந்து இந்த இடத்துல விழுத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வராங்க அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல கிரைமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை வந்து ரஷ்யா கேப்சர் பண்றாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து அத்துமீறர்கள் அந்த எல்லை தாண்டி அத்துமீறல்கள் அப்படிங்கிறது ரஷ்யா இருந்து தொடர்ச்சியா பண்ணப்பட்டுட்டே வந்துச்சு சரிங்களா ஸோ அந்த தான் நமக்கு கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாட்டோ அமைப்பில் ரஷ்யா வந்து ஐ மீன் நாட்டோ அமைப்பில் ரஷ்யா வந்து எதிர்த்துட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே நாட்டோ அமைப்பில் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது அமெரிக்காவும் மற்ற மேற்கத்திய நாடுகளுக்கும் ஒரு எண்ணமா இருந்துச்சு அந்த வகையில் ஜார்ஜியா அப்படிங்கிற ஒரு நாடை அப்ரோச் ஆனா அது சேர்ந்துருக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா தான் யுக்ரைனை அப்ரோச் பண்றாங்க யுக்ரைனை நேட்டோக்குள்ள எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிறது மேற்கத்திய நாடுகளோட ஒரு கனவாவே இருந்துகிட்டு இருந்துச்சு யுக்ரைனும் அதை சார்ந்து நகர ஆரம்பி ஆரம்பிக்க உடனே ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பதட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ரஷ்யாவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஸோ யுக்ரைன் மாதிரியான ஒரு நாட்டில் ரஷ்யாவுக்கு எதிரான அந்த ஏவுகணைகள் அந்த ஒரு அமெரிக்கா படைகள்லாம் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அது ரஷ்யாவோட பாதுகாப்புக்கே ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும் அதனாலதான் என்ன பண்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரஷ்யா வந்து யுக்ரைனை அட்டாக் பண்றாங்க யுக்ரைனை அட்டாக் பண்றப்ப ரஷ்யா என்ன ஒரு காரணம் சொல்லிருப்பாங்கன்னா உலக நாடுகளுக்கு யுக்ரைனில் யுக்ரைன் சார்ந்த இந்த ரஷ்யாவோட எல்லை ஓரங்கள்லையும் யுக்ரைனோட யுக்ரைன் ரஷ்யா எல்லை ஓரங்கள்லையும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நிறைய பேர் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருப்பாங்க சரிங்களா இந்த ரஷ்யா யுக்ரைன் பார்டர்ஸில் யுக் ரஷ்யா டுவர்ட்ஸ் ரஷ்யா இருக்கக்கூடிய பார்டர்ஸில் எல்லாமே ரஷ்யா ஆதரவாளர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க சரிங்களா ஸோ அதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா யுக்ரைன் அரசாங்கம் ரஷ்ய ஆதரவாளர்களை வந்து கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க

இந்த யுக்ரைன் அப்படிங்கிற நாடு நேட்டோ கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது ரஷ்யாவோட பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணிட்டு படிச்சுருங்களா ஸோ அதனுடைய இரண்டாவது வருஷம் அப்படிங்கிறது ரெண்டு வருஷம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அதனோடு தொடர்பு இருக்கக்கூடிய உலக அரசியல் என்ன அப்படிங்கிறத பார்க்கும் இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா சீனா வடகொரியா ரஷ்யா மற்றும் ஈரான் அமெரிக்காவை எந்தெந்த நாடுகள்லாம் ஓப்பனாக அக்போஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு டீமாக இந்த இடத்துல செக்ரிகேட் ஆகியிருக்காங்க ஓகேயா ஸோ அந்த டீம்லாம் பார்த்தோம்னா சீனா ஓப்பனாக அமெரிக்காவை அகேன்ஸ்டா இருக்காங்க அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டா ரஷ்யாவும் சொல்லவே தேவையில்ல வடகொரியா ஒரு டிக்டேட்டர்ஷிப் ஒரு சர்வாதிகார ஆட்சி அப்படிங்கிறது நடக்குது ஈரான் அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய நாடா இருந்தாலுமே அவங்க தான் இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அந்த மாதிரி நிறைய தீவிரவாத அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக இன்னைமும் பார்க்கப்படுது சரிங்களா ஸோ இப்போ இவங்க நாடு நாலு நாடுகளும் ஒரு டீமா இருக்காங்க நாலு நாடுகளுமே வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடுகளாக இருக்காங்க இந்த நாலு நாடுகளில் இப்போ ஒரு அங்கமாக இருக்கிறதா ரஷ்யா ரஷ்யா என்ன பண்ணுறாங்க ரஷ்யா கிட்ட அணு ஆயுதம் இருக்கு ஆனா அணு ஆயுதம் இல்லாத யுக்ரைன் அப்படிங்கிற நாடு அட்டாக் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரியான ஒரு சூழலை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது உலகத்துல ஒரு பெரிய கேள்வியா வந்திருக்கு சோ தான் இந்த இடத்துல உலக அரசியல் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க சோ ஒரு அணு ஆயுதம் இருக்கக்கூடிய ஒரு நாடு அணு ஆயுதம் இல்லாத ஒரு நாட்டை அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு உலக நாடுகள் அந்த உலக அரசியல் அப்படிங்கிறது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல முன் வச்சிருப்பாங்க சரிங்களா சோ அதுதான் இந்த ஆர்டிகல் இந்த அரசியல் பேக்ரவுண்ட் எல்லாமே இதுதான் நமக்கு இந்த ரஷ்யா யுக்ரைன் போரே இன்னொரு கண்ணோட்டம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சீனா உலகத்திலே மிகப்பெரிய நாடா ஒரு பொருளாதார ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நாடா வரதுக்கு ரஷ்யா யுக்ரைன் போர் அப்படிங்கிறது பெரிய உதவி பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அது பொருளாதார அடிப்படையிலையும் சரி உலக அரசியல் சார்ந்த அடிப்படையிலையும் சரி அந்த ஒரு கண்ணோட்டத்திலையும் சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ அடுத்த ஆர்டிகளில் விண்வெளி துறையில் நூறு சதவீதம் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அனுமதி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது ஸ்பேஸ் எக்டாரில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இனிமேல் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் இருக்க போது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க விண்வெளி துறையில் நூறு சதவீதம் அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க கேபினெட் மீட்டிங் இப்போ தான் முடிஞ்சது அதில் எடுக்கப்பட்ட முக்கியமான மு முடிவாக இருந்துச்சு சரிங்களா அரசின் அனுமதி பெற தேவையில்லாத தானியங்கி அந்நிய நேரடி முதலீடு வழியிலும் நூறு சதவீதம் அனுமதிக்கப்படுகிறது அது என்ன தானியங்கி அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் எஃப்டிஐ அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஆட்டோமேட்டிக் எஃப்டிஐ அப்படின்னா அதுக்கு அந்த ஒரு அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அரசாங்கத்துக்கிட்ட நம்ம ஒப்புதல் வாங்க தேவையில் அதான் சொல்கிறாங்க ஸோ தானியங்கி அந்நிய நேரடி முதலீடு வழியிலும் நூறு சதவீதம் அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆட்டோமேட்டிக் இந்த சென்ஸ் நமக்கு கவர்மெண்ட் கிட்ட ஒரு அப்ரூவல் ஒரு ரெகனேஷன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது டேரக்டாகவே ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறது பண்ணலாம் சரிங்களா ஸோ தற்போது நடைமுறையில் உள்ள கொள்கையின்படி செயற்கை கோள்களை நிறுவுவதற்கும் இயக்குவதற்கும் அரசின் அனுமதி பெற்ற வழியில் மட்டுமே நூறு சதவீத அந்நிய நேரடி முதலீடு அனுமதிக்கப்படுகிறது ஸோ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா அரசாங்கத்தோட அப்ரூவலோட தான் இந்த எஃப்டி அப்படிங்கிறது வந்துட்டு இருந்துச்சு இதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக் ரூட்லேயே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃப் ஐ அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க அதுதான் ஒரு முக்கியமான செய்தியாக இந்த இடத்துல பார்க்குறோம் ஸோ போன வருஷம் தான் இந்தியா இந்தியாவுக்கான விண்வெளி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை தான் இந்த இடத்துல கோடிட்டு காட்டிருக்கும் ஸோ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விண்வெளியில் ஒரு செழிப்பான வணிக இருப்பை உருவாக்குதல் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க விண்வெளி சார்ந்த துறைகளில் தொழில்நுட்ப மேம்பாடு பயன்களுக்கான முந்து சக்தியாக விண்வெளி

தொடர்புடைய அனைத்து நாடுகளுடனும் விண்வெளி பயன்பாடுகளை திறம்பட செயல்படுத்துவதற்கான உகந்த சூழல் அமைப்பை உருவாக்குதல் ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட எல்லாமே நம்மளோட அந்த ஸ்பேஸ் கேப்பபிலிட்டிஸை எடுத்து எடுத்துக்காட்டி அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணி கொடுக்கணும் தான் இந்த ஒரு விஷயமா இருக்கு இதெல்லாம் தான் விண்வெளி கொள்கையோட முக்கியமான நோக்கங்களா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ நமக்கு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விண்வெளி துறையில் நூறு சதவீதம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத அலோவ் பண்ணிட்டாங்க டேரெக்டாகவே கேட்கலாம் எந்த செக்டாரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃப்டிஏ அப்படிங்கிறத ரீசெண்டாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு ஸ்பேஸ் செக்டார் அப்படிங்கறது சொன்னால் போதும் ஸோ அது ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரிங்களா அடுத்தது ரஷ்யா யூக்ரைன் போர் முடிவுக்கு வருவது எப்போது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ சோவியத் ஒன்றியம் தகர்ந்த பிறகு தனி நாடான யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ரெண்டாயிரத்தி இருந்தே மோதல்கள் நிகழ்ந்து வந்தன நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுலாம் கிரைமியா அப்படிங்கிற பகுதியை ரஷ்யா அட்டாக் பண்ணி கேப்சர் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸோ அமெரிக்கா சில ஐபி அரு ஐரோப்பிய நாடுகளுடன் யுக்ரைன் நெருக்கமான போக்கை கடைபிடிப்பதாலும் மேற்கத்து அந்த நேட்டோ கூட்டமைப்பில் சேர போறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலும் தான் ரஷ்யா வந்து அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க சரிங்களா வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க பல நகரங்களை வந்து கைப்பற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகளின் ஆதரவு இருந்தாலும் ஆயுதம் வழங்குவது முதன்மையாக அமெரிக்கா தான் ஸோ யுக்ரைனுக்கு வந்து இந்த சப்போர்ட் வெப்பன் சப்போர்ட் ஆர்ம்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது இருந்திருக்கும் சரிங்களா ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத கேள்வியாக இருக்குது ஆனால் போர் எப்போ முடிவு கருங்கிறதுக்கான ஒரு பதில் எப்படி சொல்கிறாங்கன்னா ரஷ்யா அவங்கக்கிட்ட எல்லா தேவையான விஷயங்களும் இருக்குது ஆனால் யுக்ரைன் அவ்வளோ ஒரு கேப்பபிளான நாடு கிடையாது சின்ன நாடு தான் ரஷ்யா அதனால இன்னமும் அவங்கள பிடிக்க முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் பின்னாடி இருக்கக்கூடிய நேட்டோ அமைப்பு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமெரிக்கா ஸோ அமெரிக்கா தான் இந்த யுக்ரைன் அப்படிங்கிற நாடுக்கு அதிகப்படியான அந்த ஆயுத சப்ளை அப்படிங்கிறது அந்த ஆயுதங்கள் தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ அந்த ஆயுதங்கள் தேவையை வந்து பூர்த்தி செய்யாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா இந்நேரம் யுக்ரைன் அப்படிங்கிற நாடு வந்து ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கும் இல்லையா ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க என்ன சொல்கிறாங்கன்னா யுக்ரைனுக்கு அமெரிக்கா அதிகப்படியான ஆயுதங்கள் உதவி பண்ணிட்டு இருக்காங்க இது அவங்களோட நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம எதுக்கு யுக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி அப்படிங்கிறது சரிங்களா இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அமெரிக்காவில் அடுத்து எலெக்ஷன் அப்படிங்கிறது வரப்போகுது சரிங்களா அமெரிக்கன் பிரெசிடண்ட்டுக்கான எலெக்ஷன் அதிபருக்கான தேர்தல் அப்படிங்கிறது வரப்போகுது அதுல மறுபடியும் டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிற அந்த நபர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் மோஸ்ட் லைக்லி டு பிக்கம் த நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கறது சொல்றாங்க அடுத்த அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் தான் வருவார் அப்படிங்கிறத ஆணித்தனமாக எல்லாருமே சொல்றாங்க எல்லா ஒரு அரசியல் கண்காணிப்பாளர்களுமே சொல்லிட்டே தான் இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த ரஷ்யா யுக்ரைன் கொள்கை அப்படிங்கிறது அமெரிக்கா எதுக்கு யுக்ரைனுக்கு அணு ஆயுத ஐ மீன் ஆயுதங்களை தரணும் அப்படிங்கிறது தான் டொனால்ட் ட்ரம்ப்போட கேள்வியாக இருக்கு சரிங்களா ஸோ அமெரிக்கா நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவர் அடிக்கடி சொல்லுவார் அமெரிக்கா வெளிநாடுகளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க குறிப்பாக இந்த ஆர்ம்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் ஆயுதங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் யுக்ரைனுக்கு எதுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து அவரோட பிரச்சாரங்களில் முன் வச்சுட்டே இருக்காரு ஸோ அவர் அதிபர் ஆயிட்டார் அப்படின்னா யுக்ரைனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் ஸோ இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த சைடு பார்த்தோம்னா ரஷ்யாவிலையும் அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது நடக்க போது அதில் கண்டிப்பாக விளாடிமிர் புட்டின் அவர்கள் தான் ஜெயிக்க போகிறாங்க ஸோ அங்கே ரஷ்யாவில் ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயம் நடக்க போது அது கரெக்டாக யுக்ரைன் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அமெரிக்கால அன்ஸ்டேபிளான ஒரு விஷயம் நடக்கும் போது அதுவும் யுக்ரைன் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் ரஷ்யாவில் நடக்கக்கூடிய ஸ்டேபிளான விஷயம் அப்படிங்கிறது யுக்ரைனுக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா அடுத்த கட்டமான போரை வந்து எடுத்துகிட்டு போக ஆரம்பிப்பாங்க ஸோ யுக்ரைனை இவ்வளோ நாள் பிடிக்க முடியாததே ரஷ்யாவுக்கும் ஒரு ஒரு டிஃபீட் அப்படிங்கிறத சொல்றாங்க என்னென்னா ரஷ் யுக்ரைன் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன நாடாக இருக்கனால இதை போய் அட்டாக் பண்ணி இந்நேரம் கேப்சர் பண்ணியிருக்கணும் ரஷ்யா மாதிரியான பெரிய நாடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இருந்தாலும் சப்போர்ட் இருந்தனால இவ்வளோ நாள் அவங்களால பண்ண முடியாமல் இருந்துச்சு இப்போ அமெரிக்காவோட சப்போர்ட் அப்படிங்கிறது டொனால்டு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் போயிடுச்சு அப்படின்னா ரஷ்யா ஈஸியாக யுக்ரைனை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ இந்த போர் அப்படிங்கிறது அப்படிதான் முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் லைக்லி அப்படிதான் முடிவுக்கு வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஏன்னா எந்த ஒரு நாடுமே அந்த நெகோசியேஷன் டேபிள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு யாருமே ரெடியாக இல்லை அப்படிங்கிறதுதான் சொல்கிறாங்க ஓகேங்களா ரஷ்யா யுக்ரைனுக்கும் சரி நேட்டோ படைகளுக்கும் சரி நேட்டோ அமைப்புக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி ஒரு பாடத்தை புகற்றணும் அப்படின்னு நினைக்குது யுக்ரைன் மூலயமா அதே மாதிரி தான் அமெரிக்கா ரஷ்யாவுக்கும் ஒரு பாகட்டத்தை புடக் புகட்டணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க ஸோ இதனுடைய அவுட்கம் அப்படிங்கிறது மக்களோட இறப்புகள் தான் அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்த ஆர்டிக்கலில் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதலாம் மீண்டும் செயல்படுத்துகிறது சிபிஎஸ்சி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ சிபிஎஸ்சி தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாயிருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல ஓப்பன் புக் டெஸ்ட் புத்தகத்தை பார்த்து ஒரு தேர்வு எழுதுறதுக்கான ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கும் அதுக்கப்புறம் அந்த எதிர்ப்புகளின் பேரில் இதை கைவிட்டிருப்பாங்க மறுபடியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் என்ன ஆலோசனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திட்டத்தின்படி ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையில் மாணவர்களுக்கு நடத்தப்படும் பருவநிலை தேர்வுகளில் குறிப்பிட்ட சில பாடங்களுக்கு மட்டும் இது செயல்படுத்தப்படும் அந்த ஓப்பன் புக் டெஸ்ட் அப்படிங்கிறது நைன்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டைன் சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் பத்து மற்றும் ப்ளஸ் டூ வகுப்புகளுக்கான பொது தேர்வில் இது செயல்படுத்தப்படாது ஸோ மெயின் எக்ஸாம்ஸில் இது இருக்காது ஓகேங்களா ஸோ பப்ளிக் எக்ஸாம்ல இது இருக்காது பட் ஸ்டில் அந்த உள்ள நடக்கக்கூடிய அந்த ஹாஃப் ஏலி குவார்டர்லி ஏலி அங்கெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க கடைசியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அது மாணவர்களோட என்னென்ன திறன்களை டெஸ்ட் பண்ண போகுது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பாடத்தை புரிந்து கொள்கின்றனர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ண போறாங்க அடுத்தது குறிப்பிட்ட நேரத்துக்குள் தேர்வுகளை எழுத முடிகிறதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஓப்பன் புக்கு நமக்கு வந்து அந்த கொஸ்டின் அப்படிங்கிறது புக்கில் இருக்கக்கூடிய டாபிக் பேஸ்டா தான் இருக்கும் ஆனால் புக்கிலேயே இருக்காதா ஆன்சர் ஓகேங்களா அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சயின்ஸ்சில் ஒரு லா இருக்குன்னா அதுக்கான ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க அதை நம்ம படிச்சு அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அந்த லா ஆ எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணி ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும் சரிங்களா சோ அதான் சொல்றாங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள் தேர்வுகளை எழுத முடிகிறதா சரியான விடையை தேடும் முயற்சியில் ஈடுபடுகின்றார்களா அப்படிங்கிறத சொல்றாங்க சரியான விடையை தான் நம்மளால தேர் புக்கே கையில இருக்கு அதுல ஆன்சர் கரெக்டா பண்ண முடியுதா ஐ மீன் கரெக்டான ஆன்சரை நம்மளால் யோசிக்க முடியுதா அப்படிங்கிறதான் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட அதாவது மாணவர்களோட அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸை வந்து சின்ன வயசுலேயே டெவலப் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தரோட அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்க போகுது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்லேருந்து அதை நம்மளோட ஸ்கூல் சிலபஸோட எப்படி ஒரு மாணவரால் ரிலேட் பண்ண முடியுது அந்த மாதிரியான விஷயங்களை டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் இந்த ஒரு ஓப்பன் புக் புக் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆர்டிக்கலாம் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா சரிங்களா ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்த வரைக்கும் நிறைய முக்கியமான இன்டர்நேஷனல் விஷயங்களை பார்த்துருக்கோம் ரஷ்யா யுக்ரைன் அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டண்டான இருந்த விஷயங்கள் இவ்வளோதான் இருந்துச்சு நாளைக்கு இன்னொரு அனலிஸ்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ